ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து இந்த வேஸ்ட் பாட்டலில் தான் நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேலே ஒட்டியிருப்பாங்கள்ல கவர் அந்த கவரை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பிரிக்க கஷ்டமாக இருந்தால் நைஃப் வச்சுட்டு பிரித்து எடுத்துக்கோங்க ஃபுல்லாக பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நைஃப் வச்சுட்டு கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா அது வந்து ஈஸியாக பிரிஞ்சு வந்துடும் நீங்கள் எந்த மாத பாட்டல் அந்த மாதிரி செவன பாட்டல் எதுனாலும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பிரிச்சாச்சு பிரிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த நெக் ஏரியா இருக்கும்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஓகே தான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இது இல்லாமல் மேடு பள்ளம் இல்லாமல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஈவனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு பெயிண்ட் பண்ண போகிறோம் ஓகே இந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து தண்ணி லைட்டை தொட்டு தொட்டு தான் நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கீழே நியூஸ் பேப்பர் விரிச்சிட்டு த பிளாக் கலர் பெயிண்ட்டு அடிச்சுட்டு கொஞ்சம் தட் தண்ணியில் தொட்டு தொட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்ட்டாக எடுக்கணும்னு கிடையாது இங்கே ரெட் கலர் பெயிண்ட் எடுக்கலாம் அதுமாதிரி உங்கள் உங்கள் கிரிய இனோ வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் எந்த எந்த கலர் பெயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம் இப்போ நான் பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த பாட்டில் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பாட்டில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வந்து காய விட்டுடலாம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நல்லா காய்ஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு வந்து நான் கிளே எடுத்திருக்கேன் என்ன கிளேனா ரெட் கலர் கிளே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர் கிளே எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன் அந்த ஃபெவிகால் வந்து நீங்கள் ப்ரெஷ்ஷில் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கோடு மாதிரி நம்ம அந்த பாட்டிலுக்கு வேண்டாம் போட போகிறோம் நம்ம செடி தான் வரைய போகிறோம் ஒரு செடி அதில் பூ பூத்துருக்க மாதிரி தான் அந்த மாதிரி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ரஷில் வந்து ஃபெவிகால் எடுத்துகிட்டு அது ஸ்ட்ரைட்டாக வந்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த க்ரீன் கலர் இருக்குல்ல அந்த கிளே அந்த கிளே எடுத்துட்டு இங்கே கீழே ஃப்ளோரில் உட்காந்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க நல்ல அந்த நீளமாக வர்ற மாதிரி நல்லா அதை உருட்டிங்க அது அப்படியே நீளமாக வரும் ஒரு கொடி கொடிலாம் பறந்துருக்குல அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம் நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும் உரு அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து அப்படி வச்சுட்டு நம்ம எக்ஸ்டாக எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே இப்போ வச்சாச்சு இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பாட்டிலை சுற்றி நம்ம வந்து வைக்க போகிறோம் எங்கெல்லாம் அவங்களுக்கு செடி வைக்கணும் இருக்கணும் அப்படின்னு தோணுது அங்கே தான் வச்சுக்கோங்க இங்கே தான் வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ நான் வந்து வச்சிட்டு தான் இருக்கேன் ஃபெவிகால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வைச்சாலும் சரிதான் இல்லை அப்ளை பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன என்ன பண்ணுறோன்னா கீழே வச்சு உருட்ட முடியாது அதனால நான் வந்து சப்பாத்தி கட்டை இருக்கும்ல அதில் வச்சு ஃபுல்லாக உருட்டிகிட்ருக்கேன் உருட்டிட்டு அந்த பாடர் ஃபுல்லாக சுற்றி நான் வந்து ஒட்டிக்கிறேன் இப்போது ஃபுல்லாக கொஞ்சம் பெரிய இதாக நல்லா ஒல்லியை உருட்டிக்கோங்க உருட்டிட்டு ஃபுல்லாக ஒட்டியாச்சு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த க்ளேவே வச்சு தேய்ச்சிட்டு ஒரு மாதிரி ஸ்டிப் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது எப்படி இருக்கணும்னா இந்த ஒரு ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் இடையில கேப் இருக்குன்னா கீழே அது அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து அந்த கேப்பில் வந்து ஒட்டிக்கோங்க இந்த கேப்பில் ஒட்டிட்டு நம்ம அதை புல்லு மாதிரி பண்ண போகிறோம் கேப்பில் ஒட்டிட்டு ஒரு நைஃப் மாதிரி எடுத்துட்டு அதை வந்து அப்படி கோடு கோடாக டெக்ஸ்சர் கொடுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் அது புல்லி மாதிரி புல் மாதிரி இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி விட நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடியும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா உருட்டி உருட்டி அதை பிச்சு பிச்சு தான் ஒட்டி இருந்தேன் அது ரொம்ப லேட் ஆகுச்சு அதனால் நான் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நீங்களும் இப்படி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அந்த ஸ்டிப் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து அதில் ஒட்டிட்டு நம்ம நைஃப் வச்சு டெக்ஸர் மட்டும் தான் கொடுக்க போகிறோம் நீங்கள் இதுவே ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ந ரொம்ப டைம் ஆகும் அந்த பாட்டில் ஃபுல்லாக ஒட்டணும் அப்படிங்கும் போது ரொம்ப டைம் ஆகும் இப்போ நான் வந்து டெக்ஸ்சர் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் நம்ம கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பூ தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ரெட் கலர் க்ளே எடுத்திருக்கேன் ரெட் கலர் கிளே வந்து நம்ம வந்து எடுத்துட்டு அதை வந்து உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நெக்ஸ்ட் அதை வந்து இப்படி கையால் அப்படி சப்பை ஆக்கினிங்கன்னா அது வந்து ரவுண்டாக வரும் அது உங்களுக்கு அன்னையுமே ஷேப்பு ஒழுங்காக வரலை அப்படின்னா கீழே வச்சுட்டு ஒரு நைஃப் வச்சுட்டு எங்கே கரெக்டாக வரலையோ அங்கே வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகே கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அது வந்து கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வர மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அந்த நைஃப் வச்சு நம்ம அதில் டெக்ஸ்சர் கொடுக்க போகிறோம் அது எப்படின்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் மாதிரி அது மாதிரி நீங்கள் டெக்ஸ்சர் கொடுத்துக்கோங்க நீ சொல்கிறத விட நான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நான் சொல்கிறத விட இப்போ என்ன பண்ண போகிறோம் பூ ரெடி ஆகிடுச்சு அந்த பூவை எடுத்து வந்து அந்த ஸ்டிப் மேலே வந்து ஓட்ட போகிறோம் அந்த செடி மேலே வந்து அந்த பூவை வந்து ஒட்ட போகிறோம் அதுக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிட்டு அந்த பூவை வந்து ஒட்டிக்கோங்க ஓகே இப்போ நான் அந்த பூ தான் ஒட்டிகிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேம் சொல்லுவோம் ஓகேவா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நேம் வந்து அப்சானா ஆமீனா அப்சானா ஆமீனா சமீஷா இந்த மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் நேம் சொல்லியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து நான் கீழே வந்து மொட்டு மாதிரி ஒட்டியிருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கல ரொம்ப சாரி அதுக்கடுத்து வந்து இலை மாதிரி பண்ணி ஒட்டியிருக்கேன் சைடில் இலை மாதிரி ஒட்டிட்டு கீழே வந்து ஒரு மொட்டு மாதிரி பண்ணி ஒட்டியிருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம உருட்டிட்டு அந்த பூக்கு நடுஸில் வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் கிளே வந்து வைக்க போகிறோம் க்ரீன் கலர் கிளே உருட்டிக்கோங்க நல்லா சின்னதாக உருட்டிட்டு அதை வந்து அந்த பூக்கு நடுஸில் வந்து ஒட்டி விட்டுக்கோங்க கிளி கீழே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டி கிளே எடுத்துகிட்டு அது இலை இருக்கும்ல சின்ன இலை அந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் அதில் ஒட்டி விட்டுருக்கேன் அது உங்களுக்கு காமிக்க எனக்கு மறந்துடுச்சு இப்போ நம்ம வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ஒட்டிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே அதை சப்பையாக்கி விட்டுக்கோங்க அந்த நம்ம க்ரீன் கலர் கிளேயில் வந்து உருட்டி ஒட்டுனோம்ல பூ நடுவில் அது வந்து நல்லா சப்பையாக்கி விட்டுக்கோங்க ஏன்னா வெளியே தே அது ரவுண்டாக இருக்கிறத விட சப்பையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ சப்பையாக்கி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபுல்லாக நான் வந்து சப் இது பண்ணியாச்சு அவ்வளோதான் நம்ம கிராஃப்ட் முக்கால்வாசி முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட்டு மேலே வந்து ப்ளைனாக இருக்க மாதிரி இருக்குல்ல அதனால நான் மெட்டாலிக் ப்ளூ கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன கலர்னாலும் எடுத்துக்கலாம் நான் ப்ளூ கலர் மெட்டாலிக் எடுத்துக்கேன் ஷைனிங் ஆகும் அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன என்ன மாதிரி பெயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை ஃப்ளார் கூட அந்த அதே ஃப்ளாரை கூட மேலே ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம் இப்போ நான் வந்து அந்த பெயிண்ட்டை வந்து மேலே மேலே ஃபுல்லாக அடிக்கப் போகிறேன் அந்த கீழே வர நான் அடிக்க போகிறேன் ஆனால் அது மேலே மட்டும் அடிக்கிறதான் நான் காமிச்சிருப்பேன் நான் கீழே ஃபுல்லாக அடிச்சிருவேன் அந்த மேலே இப்படி இருக்குல்ல கும்பும் இது மாதிரி அது ஃபுல்லாக நான் வந்து அடிச்சிருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே இப்போ நான் வந்து ஃபுல்லாக அடிச்சிட்ருக்கேன் அது ஃபுல்லாக அது அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நான் ஃபுல்லாக அடிச்சிட்டேன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கா ஓகே நம்ம கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு இது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் காய விட்டுருங்க எடுக்காதீங்க எனக்கு எனக்கே எடுக்க எடுக்க பிடிக்க முடியல அது கீழே விழுந்துட்டே இருந்தது ஓ எடுக்காதீங்க கொஞ்சம் நேரம் எங்கேயாவது யார் படாமல் யாராவது தொடாமல் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சுருங்க அது காயிற ஒரு நாள் கூட ஆகும் காயறதுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பை பாய்